தாராபுரத்தில் உள்ள உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 75 கிலோ தரமற்ற கோழி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டது. இது குறித்த தகவல்களை பதிவிடுகிறார் எமது செய்தியாளர் விஜயன். விஜயன் சொல்லுங்க, எந்தெந்த பகுதிகளில் சோதனை செய்யப்பட்டது? தகவல்களை விரிவாக பதிவு செய்ய. வணக்கம் மோனிஷா. திருப்பூர் மாநகராட்சி மற்றும் தாராபுரம் பகுதிகளில் இருக்கக்கூடிய சவர்மா தயாரித்து விற்பனை செய்யும் உணவகங்களில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வந்து ஆய்வு நடத்தினதுல இதுவரைக்கும் 80 கிலோ அளவிலான ஒரு கெட்டுப்போன பதப்படுத்தப்பட்ட கோழி இறைச்சிகள் வந்து கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 6 கடைகளுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி கேரளா மாநிலம் காசர்கோடு அருகே உள்ள செருவத்தூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது பள்ளி மாணவி தேவனந்தா என்பவர் சிக்கன் சவர்மா சாப்பிட்டதுல உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தஞ்சை, மதுரை போன்ற இடங்கள்ல சவர்மா சாப்பிட்டவர்களுக்கும் உடல்நல குறைவு ஏற்பட்டது. இந்த சம்பவம் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வந்து பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் உணவு பாதுகாப்புத்துறை கமிஷனர் வந்து சவர்மா கடைகளில் வந்து உடனடியாக ஆய்வு மேற்கொள்ளணும்னு சொல்லி உத்தரவிடுறாப்புல, அதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மாவட்ட உணவு பாதுகாப்பு நியமன அலுவலர் விஜயலலிதாம்பிகை அவர்கள் தலைமையில் அலுவலர்கள் குழுவினர் வந்து அந்த தாராபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்கள், பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கடைகள், சவர்மா கடைகளையும் ஆய்வு மேற்கொள்றாங்க. குறிப்பா வந்து தாராபுரம் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த பல கடைகள் அதிகாரிகள் வந்து ஆய்வு கொள்ளும் போது அங்க வந்து கெட்டு போன நிலையில் இருந்த ஒரு 300 கிலோ ஆப்பிள் மற்றும் ஜூஸையும் வந்து ஜூஸ் தயாரிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு 20 கிலோ மாம்பழங்களையும் வந்து கைப்பற்றி ஆசிட் ஊத்தி அழிக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த பழக்கடை உரிமையாளருக்கு வந்து அபராதத்தை விதிக்கிறாங்க. தொடர்ச்சியா அமராவதி ரவுண்டானம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உணவகத்துல ஆய்வு மேற்கொண்டதுல அப்போது அங்க வந்து கெட்டு போன அழுகிய நிலையில் இருந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு ஃப்ரீசர்ல இருந்து 75 கிலோ கோழி இறைச்சியை வந்து கைப்பற்றி அதனையும் வந்து ஆசிட் ஊத்தி அழிக்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து அதே பகுதியில நாச்சிமுத்துபுதூர்ங்கிற பகுதியில இயங்கக்கூடிய ஒரு அந்த சவர்மா கடையையும் ஆய்வு மேற்கொள்றாங்க. அப்ப வந்து அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த கடை ஊழியர்களுக்கு வந்து அவங்க வந்து கோழி இறைச்சிகளை வந்து இயந்திரத்துல பொருத்திய உடனே வெதுவெதுப்பான சூட்ல வந்து தொடர்ந்து இருக்கணும், சவர்மா வைக்கப்பட்டுள்ள அந்த இடம் முழுவதும் கண்ணாடி கூண்டுகள் வைத்து அமைத்திருக்க வேண்டும், அப்புறம் வந்து தொற்று தடுப்பு நடவடிக்கை விதிமுறைகள் எல்லாம் வந்து சரியான முறையில பின்பற்ற வேண்டும் கண்டிப்பாக அப்படிங்கிறாங்க. மேலும் வந்து கடை ஊழியர்களிடம் வந்து அசைவ உணவுகளை நன்கு வேக வைத்து சுத்தமான முறையில் தான் வழங்கணும் வாடிக்கையாளர்களுக்கு. அதே மாதிரி சவர்மாவை நிரப்பும் எந்திரத்தை வந்து சுத்தமாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கடை ஊழியர்களிடம் வந்து அறிவுறுத்துறாங்க. மேலும் வந்து சமைத்த உணவுப் பொருட்களை வந்து ஃப்ரீசரில் கட்டாயம் வைக்கக்கூடாது என்றும், உணவுப் பொருட்கள்ல வந்து வண்ணம் கண்டிப்பாக சேர்த்தல் கூடாது என்றும் வந்து அப்படி அதாவது பார்த்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கடைக்காரர்களுக்கு வந்து அறிவுரை வழங்குறாங்க. மேலும் வந்து இந்த கலப்படம் மற்றும் உணவுப் பொருள் தரம் குறித்த புகார்களுக்கு வந்து 9444-4-2-3-2-2 என்ற எண்ணிற்கும் வந்து பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க மோனிஷா. விஜயன், எந்தெந்த பகுதிகளில் இருந்து கோழி இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? திருப்பூர் மாநகராட்சியில வந்து ஒரு பல்வேறு இடங்கள்ல குறிப்பா வந்து அந்த மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல வந்து 50க்கும் மேற்பட்ட அந்த சவர்மா தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய உணவகங்கள்ல வந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வந்து ஆய்வு மேற்கொள்றாங்க. அதுல வந்து அந்த கெட்டு போன பதப்படுத்தப்பட்ட கோழி இறைச்சிகள் கண்டறியப்பட்டதுல அந்த கடை உரிமையாளர்கள் 6 பேருக்கு வந்து நோட்டீஸ் வழங்குறாங்க. தொடர்ந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து பல்வேறு இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. இன்னைக்கு வந்து ஒரு தனியார் உணவகத்துல வந்து ஒரு வாடிக்கையாளர் சாப்பிடும் போது அந்த உணவகத்துல இருக்கக்கூடிய அந்த சாம்பார்ல வந்து ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தது கண்டு வந்து அந்த வாடிக்கையாளர் கொடுத்த புகாரனை தொடர்ந்து இந்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அந்த கடைக்கு போய் உணவகத்துக்கு போய் ஆய்வு செய்து அந்த சாம்பாரினுடைய சாம்பிளையும் எடுத்து பரிசோதனைக்காக ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த இது குறித்து வந்து அந்த கடை உரிமையாளர் மற்றும் ஊழியர்களுக்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மோனிஷா. விஜயன், இறைச்சி பறிமுதல் செய்யப்படும் கடை உரிமையாளர்களுக்கு வந்து அறிவுரை மட்டும் வழங்கப்படுகிறதா அல்லது அவர்களுக்கு அபராதமும் சேர்த்து விதிக்கப்படுகிறதா?
மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் வந்து பல்வேறு இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த ஆய்வுகள்ல வந்து அந்த கெட்டு போன இறைச்சியை பறிமுதல் செய்வதுடன் அவர்களுக்கு வந்து அபராதமும் விதிக்கப்படுகிறது. மேலும் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான அறிவுரைகளும் வந்து அங்க கடை ஊழியர்களுக்கு வழங்கப்படுது. நோட்டீஸும் கிட்டத்தட்ட ஒரு 6 கடைகளுக்கு வந்து நோட்டீஸ் வழங்கியிருக்கிறாங்க மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை அலுவலர்கள். விஜயன், ஷவர்மா பறிமுதல் தொடர்பாக வியாபாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது? வியாபாரிகள் வந்து இது குறித்து நாங்கள் வாடிக்கையாளர்கள் வந்து கேட்குற விருப்பத்துக்கு ஏற்ப தான் வந்து நாங்கள் சுகாதாரமான முறையில் தான் வந்து நாங்கள் உணவுகளை வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். இப்போ வந்து வாடிக்கையாளர்கள் ரொம்ப விரும்பி கேட்குறது இந்த சவர்மா இருக்குது. நாங்கள் வந்து அதுக்கான உரிய பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றிட்டு தான் வந்து நாங்கள் இந்த சவர்மா உணவை வந்து நம்ம வாடிக்கையாளர்களுக்கு வழங்கிட்டு வர்றோம் அப்படிங்கிறதையும் இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க. விஜயன், கடை உரிமையாளர்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை விடப்படுது? இந்த மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து இந்த அசைவ உணவகங்களில் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அங்க இருக்கக்கூடிய கடை ஊழியர்களிடம் வந்து கண்டிப்பா வந்து இந்த கோழி இறைச்சிகளை உணவுகளை வந்து சமைக்கும் போது நன்கு வேக வைத்து சுத்தமான முறையில தான் வழங்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அந்த சவர்மாவை நிரப்பக்கூடிய அந்த எந்திரத்தை சுத்தமா பராமரிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து அறிவுறுத்திட்டு வர்றாங்க. கண்டிப்பா வந்து உணவு அந்த உணவு பொருட்கள்ல வந்து எந்த விதமான கலர் வண்ணங்களும் வந்து சேர்க்க கூடாது. அது தெரிஞ்சதுன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வந்து கடைக்காரர்களுக்கு வந்து எச்சரிக்கையும் விடுத்துட்டு போறாங்க. விஜயன், தொலைபேசி வாயிலாக தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.